உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. சொல்லு ஆடிச்சண்ணா சொல்லு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. என்னால நிறைய ரொம்ப நல்ல மனுஷங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ ஏதாவது தப்பு செஞ்சியா? இல்லம்மா. யாருக்காவது கெடுதல் நினைச்சியா? இல்லம்மா. அப்புறம் என்னடா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா செய். என் பிள்ளைய நல்லா சாப்பிடுவான். சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ ஒரு விவரமும் தெரியல. அவன் குரலை கேட்டே ஒரு மாசம் ஆச்சு. இதையம்மா செஞ்ச அதையம்மா செஞ்ச நீ ஏதாவது திட்டிக்கிட்டாச்சும் இருப்பான். ஆம்பளை பிள்ளை வேலும்னு கோயில் கோயிலா சுத்தி பெத்த பிள்ளை, என்ன செய்தோ ஏது செய்தோ. நீங்க சாப்பிடுங்க. அம்மா வந்துருக்குது. பொண்ணு எப்படி இருக்குது? நல்லா பச்சிக்குதுப்பா. வேலைக்கு போனா நல்லா சம்பாதிக்கும். எனக்கு என்ன, எங்க அம்மா நல்லா வச்சு பாத்துக்கினா போதும். எனக்கு என்னமோ இந்த இடம் குதிரடோன தோந்து. ஆமாப்பா, அந்த ரெண்டு பொண்ணு விட இந்த பொண்ணு நல்லா கருப்பா அழகா இருக்குது இல்ல? ஆமாப்பா, ஆனா இந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இல்ல இருக்குது. கலையா இருந்தா நீதான் ரெண்டாம் தரமா கட்டிக்கோ. எதுக்கு என் பிள்ளைய இதுல இழுத்து விடுற? நாளை யதார்த்தமா தான் பார்த்தோம். கைதட்டி கூப்பிட்டா அழுகிறத விட்டுட்டு கவனிக்கிறதே சிரிக்கிறதையும். அப்பதான் அவன் மருந்து எதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அழுதான் அவருக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட். அடிச்சனா? என் கணக்குல இது அடிச்ச மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண மாதிரி. டேய், எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா, சிங்கம் மாதிரி. நீ என்ன கிண்டல் பண்ணத அவன் மட்டும் பாத்துருக்கணும். அவ அடிக்கிற அட்டியில நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா உன் அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியாம பண்ணிடுவான். அவனா பண்றான், அவன் கிறகு அப்படி இருக்கு. ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா டாப்பா வருவான் பட்டிக்காடு ஜோசியர் சொல்லிருக்காரு. நாம ஒன்னு சொல்ல போய் அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டான்னா அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? ஏன் நம்ம சுப்பை அண்ணன் முடிப்புள்ள ஏதோ ஒண்ணு சொன்னதுக்கு பால் டாயில் குடிச்சு சாவலையா? யாருக்கா சேர்த்து வைக்கிறோம்? அதெல்லாம் அவன் டாப்பா வந்துருவான். மீன் செத்து போயிருமேனு உங்க வீட்டுல யாராவது கதை உடைச்சிட்டு போவாங்களா? அப்படிலாம் யாராவது போவாங்களா? போவாங்களே. என் வீட்டுல நடக்குது. யாரு? நம்ம ராம பத்தியா சொல்றீங்க? கொஞ்சமாக திருந்துவான்னு ஹாஸ்டல்ல விட்டா நேத்து நைட் கிச்சன் ஜன்னல் உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். இப்படியே போனா வீட்டுல ஒரு கதவு ஜன்னல் கூட மிஞ்சாது. ஆயிரம் பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே ஆயிரம் பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். பை தி வே, இவங்க தான் எங்க காமெடி மம்மி. நாங்க ஏற்கனவே போன்ல பிரண்ட் ஆயிட்டோமே, இப்ப என்ன பைக்குள்ள பையாமா? Please press the subscribe button, like, share and bell button.
Thank you.